ஹலோ வணக்கம் சார். இப்போ வந்து விஎஸ்டி சக்தி 130 DI பவர் டில்லரில் வந்து ஆயில் ஃபுல்லாக அங்கங்க லீக்கேஜ் ஆகுது, அந்த லீக்கேஜ் வந்து எதனால் ஆகுதுன்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுற லிவராண்டியே ஃபுல்லாக கசியுது பாருங்கள், ஆயில் ஃபுல்லாகவே வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்குக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஆயில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வந்து பிளாக் ஆகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அடைச்சிட்ருக்கு, அதனால தான் வந்து அங்கங்கே ஆயில் வருது. இப்போ அதை கிளியர் பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க சொல்ல இந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை அடைச்சிச்சுன்னா வந்து அங்கங்கே ஆயில் வரும் இன்ஜின் ஃபுல்லாக. அதை நீங்கள் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா ஆயில் வந்து எங்கேயும் வராது, கரெக்டாக இருக்கும். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆயில் கசித்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பேக்கிங் போயிருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஏர் ஹோல்ஸ் அச்சைன் இருக்கும். இந்த ரெண்டு ஃபால்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ஃபுல்லாக அங்கங்கே ஆயில் கசியறதுக்கு காரணம். ஓகே, இந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.